Hi friends, welcome to Exams Daily YouTube channel. போன வீடியோல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வீடியோல நம்ம வந்து என்னென்ன பார்த்திருந்தோம், நம்ம வந்து பிசிக்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்களா தான் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு, வந்து கெமிஸ்ட்ரியும் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த பிசியாலஜி அப்படின்ற டாபிக் மட்டும் பெண்டிங், ஓகேவா? இந்த பிசியாலஜிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஹியூமன், அனிமல்ஸ், நெக்ஸ்ட் பிளான்ஸ், இந்த மூணு பிசியாலஜி பத்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா? பிளான்ட் பிசியாலஜி, அனிமல் பிசியாலஜி அண்ட் ஹியூமன் பிசியாலஜி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைச்சிருச்சா? நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், இதுக்குரிய பிசியாலஜியில நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன் என்னென்ன பிசியாலஜி வந்து ஹியூமனுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டு நான் ஃபர்தரா புக்ல வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? போமா, இப்ப வந்து ஹியூமன் பிசியாலஜி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பிசியாலஜி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல், அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்குலர், அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நர்வஸ், ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலேட்ரி, ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ், இவா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்கிரேட்ரி, நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ், நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராகுமெண்ட்ரி அண்ட் சென்சார், ரெண்டுமே இதில் தான் வரும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டோசைன், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி, ஓகேவா? நம்ம வந்து என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு விசிபிளாக தெரியும். ஸ்கெலிட்டல் எழுதியிருக்கோம், மஸ்குலர், நர்வஸ், சர்க்குலேட்ரி, ரெஸ்பிரேட்ரி, டைஜஸ்டிவ், எக்ஸ்கிரேட்ரி, ரீப்ரொடக்டிவ், இன்ட்ராகுமெண்ட்ரி அண்ட் சென்சார் அண்ட் எண்டோசைன், ஓகேவா? இதை பத்தி தான் நம்ம ஃபர்தரா புக்ல வந்து எங்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம், ஓகேவா? ரெடியா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஹியூமன் பிசியாலஜி வந்து புக்ல வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எங்க எந்த இதை நீங்க வந்து ஓபன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹியூமனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டேர்ம் டூவை வந்து ஓபன் பண்ணிக்கணும். சிக்ஸ்த் டேர்ம் டூவை ஓபன் பண்ணிங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன், சொல்லிட்டு லைனா வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி போட்டுறேன், அதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த புக்ல வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சுத்தமாக நம்ம டாபிக் உள்ள போகலாம். சிக்ஸ்த்ல பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஆர்கன்ஸ் இந்த டாபிக் வந்து இருக்குல்ல, சிக்ஸ்த் யூனிட், சிக்ஸ்த் டேர்ம், சிக்ஸ்த்ல செகண்ட் டேர்ம்ல சிக்ஸ்த் யூனிட்ல ஹியூமன் ஆர்கனைசேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குல்ல, இதுல தான் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த யூனிட், சிக்ஸ்த் யூனிட். எல்லா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ் பத்தியும் இந்த டாபிக்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம், ஓகேவா? இதுலயே வந்து இன்ட்ரோலயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, இதுல நம்ம பார்த்த பாதி இது, அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்மை தவிர எல்லாமே வந்துருது. ஸ்கெலிட்டல், மஸ்குலர், சர்க்குலேட்டரி, நர்வஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டிடுறாங்க. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நம்ம வந்து சொல்லிடணும். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, இதை நீங்க படிச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலர், மஸ்குலர் வந்து எங்க இருக்குன்னு பாத்துறேன், இதே செகண்ட் யூனிட்ல தான், சிக்ஸ்த் செகண்ட் யூனிட்ல தான் இந்த இருக்கா, இது ஓரளவு எல்லாமே இங்க வந்து கவர் ஆயிடும். ஓகே, ஸ்கெலிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்க சிக்ஸ்த் டேர்ம் செகண்ட் சிக்ஸ்த் டேர்ம்ல சிக்ஸ்த் யூனிட் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அது போக எயித்து சயின்ஸ்ல நைன்டீன்த் யூனிட், ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் வந்து இருக்குல்ல, நைன்டீன்த் சாரி மூமெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த யூனிட்டையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து சிக்ஸ்த் யூனிட், அது போக எயித்துல வந்து நைன்டீன்த் யூனிட்டையும் நீங்க படிச்சுக்கணும். 218 பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெவன்த்ல வந்து, லெவன்த் பொறுத்த வரைக்கும் பயாலஜி, அந்த பயாலஜி வந்து பாட்னி, ஜுவாலஜின்னு பிரியுது. நீங்கள் பிளான்ஸ் பற்றி படிக்க போறீங்க அப்படின்னா பாட்னி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹியூமன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இல்லையா, அதனால நம்ம ஜுவாலஜி வந்து ஓப்பன் பண்ணுறோம். லெவன்த் ஜுவாலஜி எந்த யூனிட்னா டென்த் யூனிட், நியூரல் கண்ட்ரோலர் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து இருக்குல்ல, ஸ்கெலிட்டல் வந்து மேலே மூளை சம்மந்தப்பட்டதுல தான் இருக்கு. இதுலயே வந்து சர்க்குலேட்ரியும் வந்துடும், அது போக சென்சார் வந்துடும், நர்வஸ் வந்துடும், ஓரளவு சில டாபிக்ஸ் தான் வந்து இதுலயே வந்து கவர் ஆகும். அதனால நீங்க நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எங்கெங்க பார்த்தோம், சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம் சிக்ஸ்த் யூனிட், நெக்ஸ்ட் வந்து எயித்துல வந்து நைன்டீன்த் யூனிட், அண்ட் லெவன்த் ஜுவாலஜியில வந்து டென்த் யூனிட், ஓகேவா? ஸ்கெலிட்டல் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் மஸ்குலார், மஸ்குலாரும் இந்த இதுல தான் இருக்கு, சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அது போக எயித்துல வந்து நைன்டீன்த் யூனிட்லயும் இருக்கு, ஓகேவா? மஸ்குலார் இந்த யூனிட்ல வந்து கவர் ஆகுது, 218 பேஜ் நம்பர்ல. அது போக லெவன்த்
ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நயன்த் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் வந்துருக்குல்ல, இதுல வந்து அந்த மூமெண்ட் சர்க்குலர் மூமெண்ட் எல்லாம் பத்தி அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதையும் நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நர்வஸ். நர்வஸும் இங்க சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டென்த்ல வந்து ஃபிஃப்டீன்த் யூனிட் நர்வஸ் சிஸ்டம்னே தனியாவே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த யூனிட்ல வந்து ஓவரால் எல்லாமே கவர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டென்த் ஃபிஃப்டீன்த் யூனிட்டையும் நீங்க படிச்சுக்கோங்க. அது போக லெவன்த் ஜுவாலஜியில டென்த் நான் சொன்னேன்ல நர்வஸ் சிஸ்டம் இதுல கவர் ஆகும், நியூரல் கண்ட்ரோலர் அண்ட் கோஆர்டினேஷன்ல. அதே மாதிரி லெவன்த்ல டென்த் யூனிட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேட்ரி. சர்க்குலேட்ரியும் இந்த சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம் சிக்ஸ்த் யூனிட்ல வந்து கவர் ஆகும். அது போக டென்த்ல ஃபோர்டீன்த் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இருக்குல்ல, இதுலயும் சர்க்குலேட்ரி சிஸ்டம் வந்து அனிமல்ஸ் இருக்கிறதும் ஹியூமன்ஸ் இருக்கிறதும் கம்பைன் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம அனிமல் பிசியாலஜிலேயே நம்ம வந்து படிப்போம். இப்போதைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் அனிமல் பிசியாலஜி வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், டென்த்ல ஃபோர்டீன்த் வந்து பார்த்துட்டோமா சர்க்குலேட்டரி. நெக்ஸ்ட் லெவன்த்ல வந்து செவன்த் சர்க்குலேஷன்ஸ்னே இருக்கா, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ், இதுவும் வந்து இதுல தான் வந்து கவர் ஆகும், சர்க்குலேட்டரியில தான் வந்து கவர் ஆகும். நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எங்க கவர் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து இருக்கு. இந்த இருக்கா ரெஸ்பிரேட்டரி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கா, இது சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து கவர் ஆகுது. அது போக எயித்துல எயிட்டீன்த் யூனிட் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப்னு இருக்குல்ல, இதுல வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் லெவன்த்ல சிக்ஸ்த் யூனிட் ரெஸ்பிரேஷன் தனியா கொடுத்துருக்காங்கல்ல, இதுலயே ஓவராலா டோட்டல் ரெஸ்பிரேஷனும் ஓரளவு கவர் ஆயிடுது. ஓகேவா, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இது வரைக்கும் நம்ம ஸ்கெலட்டல் பார்த்துட்டோம், மஸ்குலர் பார்த்துட்டோம், நர்வஸ் சர்க்குலேட்டரி ரெஸ்பிரேட்டரி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ். டைஜஸ்டிவும் சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து கவர் ஆயிருக்கு. சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து டைஜஸ்டிவ் வந்து இருக்கு. அது போக நைன்த்ல டுவெண்டியத் யூனிட் ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், இதுலயும் வந்து கவர் ஆயிருக்கு. அது போக வேற எதுல வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன்த்ல லெவன்த் ஜுவாலஜில ஃபிஃப்த் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து இருக்குல்ல, இதுலயும் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்கிரேட்ரி. எக்ஸ்கிரேட்ரி வந்து சிக்ஸ்த்ல செகண்ட் டேர்ம்ல வந்து கவர் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து நைன்த்ல வந்து டுவெண்டியத் யூனிட் இதுல ஆர்கன்ஸ் ஆஃப் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் வந்து இருக்குல்ல, இதுலயும் வந்து கவர் ஆயிருக்கு. அது போக லெவன்த் ஜுவாலஜில எயித் எக்ஸ்கிரேஷனே தனியா இருக்கு பாருங்க. லெவன்த் டுவெல்த்ல ஓரளவு கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க, நீங்க நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக சிக்ஸ்த் செவன்த் எயித்துல வந்து ஓரளவு கவர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லெவன்த் ஜுவாலஜி வந்து எயித்து லெசன் வந்து எக்ஸ்கிரேஷன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ். ரீப்ரொடக்டிவ் வந்து சிக்ஸ்த்ல வந்து ஒரு யூனிட்டா வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, பட் ஆனா டென்த்ல வந்து ரீப்ரொடக்டிவ் வந்து ஒரு யூனிட்டாவே வந்து அவங்க வந்து மென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த யூனிட்னு பாத்தீங்கன்னா செவன்டீன்த் யூனிட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குல்ல, இதையும் வந்து ரீப்ரொடக்ஷன்ல வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அது போக ரீப்ரொடக்டிவ் எங்க இருக்குன்னா டுவெல்த் ஜுவாலஜியை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. டுவெல்த் ஜுவாலஜில ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னே தனியாவே அவங்க ஒரு டாபிக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்குள்ள வரும். அதுக்கடுத்து இன்ட்ராகுமெண்ட்ரி அண்ட் சென்சார், இதுவும் சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து வந்து இருக்கு. இன்ட்ராகுமெண்ட்ரி அண்ட் சென்சார்ஸ் வந்து சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல சிக்ஸ்த் யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது போக லெவன்த்ல வந்து டென்த் யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. லெவன்த்ல டென்த் யூனிட் சென்சார்ஸ் பத்தி நம்ம பாக்குறப்பையும் சொன்னோம்ல, சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சென்சார், இது எல்லாமே இதுல வந்து கவர் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எண்டோசைன். எண்டோசைனும் வந்து சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது போக டென்த்ல வந்து சிக்ஸ்டீன்த் யூனிட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குல்ல, இதுலயும் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேவா, இது எல்லாமே கவர் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எழுதிடலாமா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் எந்தெந்த யூனிட்ல வந்து நம்ம வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸ்கெலிட்டல் வந்து எங்க கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சிக்ஸ்த்துல சிக்ஸ்த் நான் அந்த டேர்ம் டூவை வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், டேர்ம் டூன்னு. ஓகேவா, சிக்ஸ்த் யூனிட் சிக்ஸ்த் யூனிட்ல வந்து இருக்கு. அப்புறம் எயித்துல நைன்டீன்த் லெசன்ல வந்து இருக்கு. அது போக லெவன்த்துல டென்த் லெசன்ல வந்து இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர். மஸ்குலரும் சிக்ஸ்த்துல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது போக எயித்துல வந்து நைன்டீன்த் லெசன்ல வந்து இருக்கு. அது போக லெவன்த்துல நைன்த் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ நீங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனாலும் இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தேட வேண்டிய அவசியமே இல்லை, புக்லயே நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா,
ஓகே நர்வஸ் வந்து எங்கே இருக்குன்னா அதே மாதிரி சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் சிக்ஸ்த் யூனிட்டில் வந்து இருக்குது. அது போக டென்த்தில் ஃபிஃப்டீன்த் லெசனில் வந்து இருக்குது. அது போக லெவன்த்து லெவன்த்து பொறுத்த வரைக்கும் இது ஹியூமன்ஸ் எல்லாமே ஜுவாலஜியில் தான் இருக்கும். ஓகேவா லெவன்த்து ஜுவாலஜியில் டென்த்து லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் வந்து சிக்ஸ்த்தில் வந்து சிக்ஸ்த் யூனிட் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஃபோர்டீன்த் லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக லெவன்த்தில் செவன்த் லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க சர்க்குலேட்ரி. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்ரி. ரெஸ்பிரேட்ரி இதில் வந்து இருக்குது. அது போக வேறு எந்த யூனிட்டில் வந்து இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். எயித்தில் வந்து எயிட்டீன்த் லெசன் கொடுத்துருக்காங்க. அது போக லெவன்த்தில் சிக்ஸ்த் லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ். டைஜஸ்டிவ் சிக்ஸ்த்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நைன்த்தில் டுவெண்ட்டியத் லெசன் அண்ட் லெவன்த்தில் ஃபிஃப்த் லெசன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்கிரேட்ரி. எக்ஸ்கிரேட்ரியும் சிக்ஸ்த்தில் வந்து இருக்குது. சிக்ஸ்த்து போக நைன்த்தில் வந்து இதுவும் டுவெண்ட்டியத் லெசன் லெவன்த் எயித்து லெசன் ஓகேவா. நான் லெசனை லெசன் நம்பர்னு போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்டை வந்து எயித்து நைன்த் அப்படின்னு போட்டுட்டு டேர்மை வந்து பவரில் வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேவா. உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். ரீப்ரொடக்டிவ் வந்து சிக்ஸ்த்தில் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால நைன்த்தில் வந்து டுவெண்ட்டியத் லெசன் அப்புறம் டென்த்தில் செவன்டீன்த் லெசன் இதுக்கடுத்து டுவெல்த்து அதாவது டுவெல்த் ஜுவாலஜியில் செகண்ட் லெசன் ஓகேவா. இன்ட்ராகுமெண்ட்ரி அண்ட் சென்சார் இதுவும் வந்து சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் வந்து இருக்குது. செகண்ட் டேர்மில் சிக்ஸ்த்து லெசனில் வந்து இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெவன்த்தில் டென்த் லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எண்டோசைன். எண்டோசைனும் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் வந்து சிக்ஸ்த்து லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டென்த்தில் வந்து சிக்ஸ்டீன்த் லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹியூமன் ஃபிசியாலஜி. மொத்த ஹியூமன் ஃபிசியாலஜி இந்த லெசன்ஸில் தான் கவர் ஆகிருக்கு. நீங்கள் இதை நோட் பண்ணி படித்தாலே எக்ஸாம்ஸில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடலாம் ஓகேவா. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி வந்து நம்ம போவோம். பிளான்ட் அண்ட் அனிமல் நான் ஒன்றாவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அனிமல்ஸில் என்னென்ன கவர் ஆகும், பிளான்ட்ஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத நான் எழுதிடுறேன் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட். நான் வந்து என்ன கலர் வேணால் நான் வந்து மாற்றிக்கிறேன். பிளான்ட் ஃபிசியாலஜி ஓகேவா. இந்த பிளான்ட் ஃபிசியாலஜியில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கியிருக்கு. பிளான்ஸ், பிளான்ஸோட பார்ட், அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அண்ட் அடாப்ஷன். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நோமோகுலர் ஓகேவா. இது எல்லாம் கலந்தது தான் பிளான் ஃபிசியாலஜி. இந்த பிளான் ஃபிசியாலஜி தான் புக்கில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. பிளான் ஃபிசியாலஜியில் என்னென்ன இருக்குது? பிளான்ட், பார்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், டைப்ஸ், அடாப்ஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், நோமோகுல்ச்சர் ஓகேவா. இதில் தான் இருக்குது. ஓகே, புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்பயும் போல் நம்ம வந்து எழுதிடலாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து. நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் வந்து சிக்ஸ்த் லெசனில் வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பிளான் ஃபிசியாலஜி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஃபிசியாலஜி வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் பூரா பிளான் ஃபிசியாலஜி பற்றி தான். இந்த 55 பேஜ் நம்பர் இதில் எல்லாமே அவங்க வந்து பிளான்ஸ் பற்றி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் பூரா இன்ட்ரொடக்ஷனே வந்து பிளான்ஸ் பற்றி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பூராமே பிளான்ஸ், அதோட ரூட், அதோட ஸ்டெம், லீஃப், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது எல்லாமே பிளான்ட் ஃபிசியாலஜியோடது தான். நீங்கள் இதை வந்து படிச்சுக்கோங்க. அது போக எங்கே இருக்குது அப்படின்னா எயித்தில் வந்து 17th யூனிட் பிளான்ட் கிங்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் இருக்குது. 192 பேஜ் நம்பர் இங்கே பேஜ் நம்பர் வந்து அவங்க 192 போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த பேஜ் நம்பர் வைஸ் மாறும். பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கோங்க. பிளான்ட் கிங்டம் இருக்கா, இதுலேயே வந்து அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆயிரும். அதோட ஃபங்கல்ஸ் அப்புறம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கவர் ஆயிரும். இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து எயித்தில் வந்து எத்தனாவது யூனிட் வந்து சொல்லியிருந்தோம், 17th யூனிட். நெக்ஸ்ட் நைன்த்தில் 19th யூனிட் பிளான்ட் ஃபிசியாலஜின்னு ஒரு டாபிக் வந்து கொடுத்துட்டாங்க.
226ல வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. 226ல வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஓபன் பண்ணி நான் வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு, இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வந்துருச்சுல பிளான்ட் பிசியாலஜி, இதுலயே நம்ம மொத்த இதுவும் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? அதோட டைப்ஸ் திருப்பி கிளாசிபிகேஷன், அது என்ன போட்டோசிந்தசிஸ் நம்ம வந்து சொல்லிருந்தோம்ல, போட்டோசிந்தசிஸ்லாம் இதுல வந்து கவர் ஆயிருச்சு. டிரான்ஸ்பிரேஷன், அப்புறம் அதோட ரெஸ்பிரேஷன் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து ஓரளவு கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 11th, இது வந்து பிளான்ட்ஸை பத்தி நம்ம வந்து படிக்கிறதுனால நம்ம வந்து பாட்னியை வந்து ஓபன் பண்ணிக்கணும். பாட்னியை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்னா 12, இதோட போட்டோ சிந்தசிஸ் தான். 13, 14, 15 இருக்கு பாத்தீங்களா, போட்டோ சிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? 11th பொறுத்த வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட், இது எல்லாமே பிளான்ட் பிசியாலஜிக்குள்ளதான் வருது. இந்த யூனிட் 5 நீங்க கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து போனீங்கன்னா. அது போக இந்த மார்ஃபாலஜின்னு இருக்குல்ல, இதையும் இந்த செகண்ட் யூனிட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும் 11th. நெக்ஸ்ட் 12th வந்து நீங்க வந்து என்ன படிக்க போறீங்க அப்படின்னா 12th பாட்னி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. 12th பாட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 and 13 ஃபர்ஸ்ட் இதுவும் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துட்டாங்களா, இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்க படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பிளான்ஸோட ப்ரீடிங் ஓகேவா, இதையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே பிளான்ஸ் சம்மந்தப்பட்டது தான், இது எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இவ்வளவுதாங்க ஃபுல்லா பிளான்ட் பிசியாலஜியை பொறுத்த வரைக்கும். இந்த எந்த யூனிட் நீங்க படிச்சா போதும், ஓரளவு கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து கேட்கறதுக்கு நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம், எங்க எங்க நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஓகே, பிளான்ட் பிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பிசியாலஜி 6th செகண்ட் டேர்ம்ல வந்து இருந்துச்சு, இது வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல யூனிட் லெசன் 4ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 8th வந்து 17th, நெக்ஸ்ட் 9th வந்து 19th லெசன் நான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10th வந்து 12, 14, 16 லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க. 12, 14, 16 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 11th அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபுல் யூனிட்டையும் படிச்சுக்கணும், அண்ட் லாஸ்ட் அந்த 5th அந்த யூனிட்டையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் பூராவுமே. நெக்ஸ்ட் 12th பொறுத்த வரைக்கும் 1 and last அந்த 2 topics, 10th டாபிக் வந்து இருக்குல்ல, அதையும் நீங்க வந்து படிச்சுக்கணும் பூராமே. இது எல்லாமே கலந்தது தான் பிளான்ட் பிசியாலஜி. ஓகேவா? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா பிளான்ட் பிசியாலஜி வந்து எங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே, 12th பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எந்த லெசன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், அந்த 9th and 10th லெசன். ஓகேவா? 9th and 10th லெசன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட நான் வந்து எழுதிடுறேன். ஓகே, நான் இதை எரேஸ் பண்ணிட்டு கூட நான் வந்து எழுதிடுறேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூசன் வந்து இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஓகே, 12th பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்னா ஃபர்ஸ்ட், 9th, 10th இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். இது வந்து ஃபோல் யூனிட்டே நீங்க வந்து படிக்கணும். இது வந்து பிளான்ட் பிசியாலஜினே தனியா கொடுத்துருக்காங்க, அது போக இது மார்ஃபாலஜி அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா அனிமல்ஸ் பிசியாலஜி தான் பார்க்க போறோம். அனிமல்ஸ் பிசியாலஜிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது அனிமல் பிசியாலஜி. ஓகேவா? இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, செல்ஸ், அப்புறம் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வார்ம் பத்தி இதுல படிக்க போறோம், அதுக்கடுத்து காக்ரோச் பத்தி இதுல படிக்க போறோம், அதுக்கடுத்து ரேபிட் பத்தி இதுல படிக்க போறோம், அதுக்கடுத்து ஃப்ராக் பத்தி இதுல வந்து படிக்க போறோம். இது எல்லாம் கலந்ததுதான் அனிமல்ஸ் பிசியாலஜி. இதுலயும் ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் எல்லாமே நம்ம வந்து படிக்க போறோம். இது வந்து புக்ல வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேவா? எங்க இருக்கு? ஓகேவா? இது பிளான்ட் பிசியாலஜி வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் பிசியாலஜி. அனிமல்ஸ் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் 6th term 1 வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுல எல்லாமே அனிமல்ஸ் பிசியாலஜி பத்தி தான் அவங்க வந்து மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் வந்து ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் எப்பயும் போல, அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியும் எந்த யூனிட்ல வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இதுலயே வந்து அந்த ஹேபிட் அண்ட் பயோடைவர்சிட்டிஸ் இதெல்லாம் ஓரளவு கவர் ஆகிருக்கு பாருங்க. அனிமல்ஸ், யூனிசெல்லுலார், அதோட ஆர்கானிசம்ஸ், அப்புறம் எர்த் வார்ம், அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி கவர் ஆகிருக்கு. ஃப்ராகு, லிசார்டு, ஃபிஷ், அதோட இது ப்ரீத்திங், ரெஸ்பிரேட்டரி எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, 6th term 1. அதுக்கடுத்து 9th வந்து எந்த யூனிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா 9th பொறுத்த வரைக்கும் 17, அனிமல் கிங்டம்னு இருக்குல்ல, அண்ட் 18,
ஆர்கனைசேஷன் ஆஃப் இஷ்யூஸ்லையும் இருக்குது. அதுக்கு அடுத்து 20th ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், இந்த மூணு யூனிட்டையும் நீங்கள் படிச்சாகணும். 17, 18, 20. நெக்ஸ்ட் 10th வந்து 13th யூனிட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதையும் நீங்கள் வந்து படிச்சாகணும். நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இதாக இருக்கா, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் சில இது கவர் ஆகும். லீச்சோடது எக்ஸ்டர்னல் இது வந்து கவர் ஆயிருக்கா, டைஜஸ்டிவ் இதுலேயும் வந்து கவர் ஆயிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு அனிமல்ஸோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி, சர்க்குலேட்டரி, நான் சொன்ன மாதிரி எல்லா சிஸ்டமும் இதில் வந்து கவர் ஆயிருக்கு. இதையும் நீங்கள் படிச்சுக்கணும், ஓகேவா? 10th, 13th வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 11th இது வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால ஜுவாலஜி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4th யூனிட் வந்து இருக்குல்ல, ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ், இதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும், ஓகேவா? இதுலேயே வந்து என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன்ஸ், எர்த் வார்ம், ஃப்ராக், அதை பற்றிலாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, எர்த் வார்ம், காக்ரோச், ஃப்ராக், அதெல்லாம் இதில் வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதோட பொட்டானிக்கல் நேம், அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நான் சொன்ன மாதிரி எர்த் வார்மோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் எர்த் வார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நர்வஸ், எக்ஸ்கிரேட்டரி, எல்லா சிஸ்டம்ஸும் வந்து இங்கேயே கவர் ஆயிடுச்சு, ஓகேவா? ரீப்ரொடக்டிவ் எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து காக்ரோச்சோடது, காக்ரோச்சோட ரீப்ரொடக்டிவ், ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்கிரேட்டரி, சர்க்குலேட்டரி எல்லாமே வந்து இதுலேயே வந்து கவர் ஆயிருக்கும். இதான் லைனாக வந்து கவர் ஆகிக்கிட்டே வரும், ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும், ஓகே? நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாமா என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னு. எந்தெந்த யூனிட்ல பார்த்தோம்? 6th term 1 வந்து, 5th lesson வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 9th வந்து, 17, 18, 20th வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 10th வந்து, 13th lesson வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 11th ஜுவாலஜியில் வந்து, 4th lesson வந்து பார்த்தோம். இது எல்லாம் கலந்தது தான் வந்து ஹியூமன் டோட்டல் ஃபிசியாலஜி. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி வந்து எங்கெங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஃபிசியாலஜி எங்கெங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்ம ஹோல் ஃபிசியாலஜி வந்து பார்த்தாச்சு, ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, ஓகே? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜியோகிராஃபியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஜியோகிராஃபி சிலபஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்க டாபிக்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்தராக நம்ம வந்து பார்த்துடலாம். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, வேறு எதுவும் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து என் புக்கில் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம அதையும் ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஷன்ஸில் வந்து பார்த்துடலாம், ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.